அனைவருக்கும் வணக்கம். புவிசார் பயணம் கேரளா. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே கோட்டை போட்டுட்டு இதே பைக்கோட உங்கள் முன்னாடி புவிசார் பயணம் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சமூக பயணத்தொடர் சோஷியல் டிராவல் டாக்குமெண்ட்ரி சீரீஸ் ஆரம்பித்தோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள், அதாவது ஈரோடு மஞ்சள், கோவில்பட்டி கடலை முட்டாய், மதுரை மல்லிகைப்பூ, காஞ்சிபுரம் பட்டு, தஞ்சாவூர் வீணை, இது போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட பொருட்கள் பற்றிய ஒரு டிராவல் சீரீஸ். இது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டாச்சு. அதோடய பிளேலிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு க்ரௌட் ஃபண்டிங் டிராவல் சீரீஸ், பொதுமக்கள் நிதியால் எடுக்கப்படக்கூடிய ஒரு டிராவல் சீரீஸ். ஏன் நான் பொதுமக்கள் நிதியால் எடுக்கிறேன் அப்படின்னா, இது மக்களால் மக்களுக்காக எடுக்கப்படக்கூடிய ஒரு டிராவல் டாக்குமெண்ட்ரி, ஒரு சோஷியல் காஸ்க்காக. இந்த இதை சார்ந்திருக்கக்கூடிய விவசாயிகள், இதை சார்ந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள், இதை சார்ந்திருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள், இவங்க எல்லாருக்கும் வந்து பயனளிக்கும் வகையில், இது மூலயமா பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வகையில் இந்த ஒரு டிராவல் டாக்குமெண்ட்ரி சீரீஸ் நம்ம எடுத்தோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஒரு க்ரௌட்ஃபண்டிங் சீரீஸ் முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இதே போன்ற ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை பற்றி ஒரு டாக்குமெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டே இருந்தேன். அது இப்போ தான் வந்து கரெக்டாக சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ புவிசார் பயணம் கேரளா, நம்மளுடைய அண்டை மாநிலம், நமக்கும் கேரளாவுக்கும் நிறைய ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால் 2வது மாநிலமாக கேரளா வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். கேரளாவில் இருக்கக்கூடிய 14 மாவட்டத்தையும் வந்து நம்ம பயணித்து இதே பைக்கில் ஒரு சோலோ டிரைவலாக பயணித்து அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை பற்றிய ஒரு டிராவல் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறேன். அதை எடுத்து நம்ம சேனலில் ஒவ்வொரு எபிசோடாக வந்து வரும். இந்த டாக்குமெண்ட்ரியும் நான் ஒரு க்ரௌட் ஃபண்ட் மூலமாக தான் எடுக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணுங்கள், கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யூபிஐ ஐடி, பேடிஎம், கிரெடிட் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பொதுவாக இந்த ஜிஐ, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னா என்ன, இந்த புவிசார் குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு ஊரில் விளையக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு இந்திய அரசு வழங்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அல்லது ஒரு சான்றிதழ் அப்படிங்கிறது தான் இந்த புவிசார் குறியீடு. உதாரணத்துக்கு நம்ம வந்து கோவில்பட்டி கடலை மிட்டாய் எடுத்துப்போம். கோவில்பட்டி கடலை மிட்டாய், எல்லா ஊரில் விளையக்கூடிய கடலை மிட்டாயும் வந்து கோவில்பட்டி கடலை மிட்டாய் ஆகிட முடியாது. ஏன்னா அவர் தனித்துவம், அந்த தனித்துவத்துக்காக தான் அந்த ஒரு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. கரிசல் மண்ணில் விளையக்கூடிய அந்த நிலக்கடலை, அந்த ஊர் தண்ணி தாமிரபரணி ஆற்று தண்ணியில் விளையக்கூடிய அந்த நிலக்கடலைக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா. கூடவே அது வந்து தயாரிக்கும் போது விறகடுப்பில் தயாரிக்கிறாங்க, வேறு எதுவும் ஆட் பண்ணுறதில்லை, வெள்ளம் தான் ஆட் பண்ணுறாங்க. இதெல்லாம் சேரும்போது உருவாகக்கூடிய தயாரிக்கப்படக்கூடிய அந்த ஒரு கோவில்பட்டி கடலை மிட்டாய் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதுதான் காரணம். ஸோ இதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு புவிசார் குறியீடு அப்படிங்க கொடுப்பாங்க. இதெல்லாம் என்ன பயன் அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகள், இதை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், இதை தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள், இது எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா வேறு யாரும் வந்து கோவில்பட்டி கடலை மிட்டாய்னு சொல்லிட்டு விற்க முடியாது. அதை வந்து நம்ம வந்து லீகலாக ஃபைட் பண்ணி அதை வந்து நம்ம பேன் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்கு ஒரு பெருமை ஏற்படும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்கள் வந்து முன்னேறும். புவிசார் பயணம் கேரளாவில் என்னுடைய திட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எபிசோடாக வரும். ஒவ்வொரு பொருள் பற்றின டீட்டெயில்டு எபிசோடாக வந்து நம்ம யூடியூப் சேனலில் வரும். இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரிஸில் நான் போடுவேன். ரீல்ஸ், ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா ரீல்ஸும் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வரும். ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஒவ்வொரு எபிசோடாக வரும். இது மட்டும் இல்லாமல் வெப்சைட் chennaivlogger.com அப்படிங்கிற அந்த வெப்சைட் இப்போ நான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு. அதுலேயும் வந்து ஆர்டிகல்ஸாக வரும், நம்ம நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது வந்து நம்ம கேரளாவில் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால நிறைய மலையாள மக்களுக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக மலையாளமில் நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம், ஐ மீன் டப் பண்ணுறோம். மலையாளமில் டப் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு ஹோல் டாக்குமெண்ட்ரியாக வெளியிட்டு அது அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்க போது, அது ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ மலையாளம் ஆர்டிக்கலாகவும் எழுத போகிறோம், அது கூட நம்ம வெப்சைட்டில் வந்து நம்ம போடலாம். ஸோ இதுதான் பிளான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய 1 ரூபாயாக இருந்தாலும் கூட அது வந்து ரொம்பவே பெருமையாக சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு காஸ்க்காக, ஒரு காரணத்துக்காக அந்த பணம் அப்படிங்கிறது வந்து செலவழிக்கப்படும். இந்த பணம் அப்படிங்கிறது ட்ராவல் எக்ஸ்பென்ஸ், ப்ரீ ப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாருக்குமே வந்து செலவிடப்படும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பென்சஸும் தாண்டி ஆஃப்டர் த ப்ரொடக்ஷனுக்கு அப்புறமேட்டு இருக்கக்கூடிய செலவுகள் தான் அதிகம். அதாவது உதாரணத்தை சொல்லப்போனால் ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க், நான் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இதை வந்து நம்ம ஆர்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறது, மலையாளமில், தமிழில், இங்கிலீஷில் இதை கன்வெர்ட் பண்ணுறது, அது ஒரு பக்கம். அண்டு இதனுடைய டிசைன்ஸ், போஸ்டர்ஸ், இதுக்காக செலவுகள், இதெல்லாம் தான் இருக்குது. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் தினைக்கும் எங்கெங்கே போகிறேன், எப்படி இந்த டாக்குமெண்ட்ரெலாம் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் சென்னை விலாகர் அப்படிங்கிற அந்த ஹேண்டில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். சந்திப்போம், நன்றி.